ஹாய் ஹலோ நான் உங்க ஹாய் ஹலோ நான் உங்க யாருடா அது ஆஃப் பண்ண சொல்ற அவனை ஆஃப் பண்ண சொல்றான் ஏய் ஆஃப் பண்ண சொல்லு எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ எதை பத்தின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்ப எல்லாம் ரொம்ப ஈஸியா எமோஷனல் ஆயிரம் ஃப்ரெண்ட். என்னோட எமோஷன்ஸ் என்னாலே கண்ட்ரோல் பண்ண முடியல. இது சம்பந்தமா என் ஃப்ரெண்டு கிட்ட பேசும்போது அவன் சொன்னா, மச்சான் நீ ஏன் ஒரு சிக்மா மேல மாறக்கூடாதுன்னு. அது மட்டும் இல்லைங்க, சிக்மா மேல மாறுறதுல பல லாபம் இருக்குதுன்னு சொன்னா. ஒரு பிச்சைக்காரன்ட்ட இவ்வளவு பணமா, என்ன சம்பாத்தியா? எனக்கு சிக்மா மேல மாறுறதுல எந்த ஒரு விருப்பமும் கிடையாது. பட் அந்த அட்வான்டேஜ் எனக்கு பிடிச்சிருச்சு. பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. சோ கரெக மாறி தொலைஞ்சிடலாம்னு முடிவு பண்ணிட்டேன். என்னாச்சு? இல்ல நீயே இவ்வளவு மார்க்கேன்னு சொல்ல வர்ற. நான் இந்த சோஷியல் மீடியால பார்த்த வரைக்கும் ஓரளவுக்கு எனக்கு சிக்மா மேல என்னன்னு தெரியும். பட் உங்க ஒப்பீனியன் தெரிஞ்சுக்கலாம்னு இன்ஸ்டாகிராம்ல ஒரு ஸ்டோரி போட்டிருந்தேன். ஏன்னா இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணலன்னா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா அடுத்து இந்த மாதிரி வேற ஏதாவது பண்ணும்போது கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். நான் போட்டிருந்த ஸ்டோரிஸ்க்கு நிறைய பேர் ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. ஆனா மோஸ்ட் ஆஃப் த ரிப்ளைஸ் இப்படிதான் இருந்துச்சு. நான் இட்ஸ் மீ, வேற யாரு, நான் தான் தன் பண்ணி வச்சிருக்காங்க. ஏன் ஒன்னே ஒண்ணு சொல்ற கேட்டுக்கோ, நீ கண்டிப்பா சிக்மா மேலாவே இருக்க முடியாது. ஏன்னா ஒரு சிக்மா மேல் தன்னை சிக்மா மேல் வெளியே காட்டிக்க மாட்டான். இது சும்மா கப்பி, கொஞ்ச நேரம் நின்று ஊழல் சவுண்ட் விட்டுட்டு குடிச்ச டீக்கு காசு கொடுக்காம போயிருவான், அவ்வளவுதான். ஒரு கேங் அவனுக்கு அவனுங்களே ப்ரொமோஷன் பண்ணிக்கிறானுங்க. ஆனா இன்னொரு கேங் வந்து எனக்கு ப்ரொமோஷன் பண்றானுங்க. ரியல் சேட் லைக் யூ ப்ரோ. இது உனக்கே ஓரா தெரியல, போய் கண்ணாடியை பாருங்கன்னு சொல்ல மாட்டேன். நீ பழனிக்கே பால் காவடி எடுத்தாலும் என்ன ஐஸ் வைக்க முடியாது. என்ன நீ ட்ரை பண்றா, ஒண்ணு நடக்காதுடா. Another name of புளுத்தி கிரின்ஜ். சொல்லிருக்காரு ஏன் இம்பார்ட்டண்டா இருக்கிற சிக்மா மேல இருக்கக்கூடாதா? கேரக்டருக்குள்ள ஏன் ஆண்மையை சொல்கிறீங்க? ஆண்மை ஆடம்பரம், சிக்மா மேல அத்தியாவசியம். எதற்கும் துணிந்தவன். இந்த பதில்களுக்கு மத்தியில ஒரு ஆள் சவுட் அவுட் வர கேட்டிருக்காரு. சௌபிக் ரைடர், ஹவு டு ஐ டெல் யூ சேனல்ல வீடியோ இருக்கு, அதை பார்த்து சிக்மா மேல் ஆயிடுங்க ப்ரோ. என்ன ப்ரோ சவுட் அவுட் கேக்குறியா? ஒரு சிக்மா மேல் சவுட் அவுட் கேட்க மாட்டான் உங்களுக்கு தெரியுமா? பட் ஒரு சிக்மா மேல் சவுட் அவுட் கொடுமா, வெளியே சொல்லிக்க மாட்டான். ஃப்ரெண்ட்ஸ், நான் எல்லாம் பண்ற மாதிரி தேவையில்லாத வீடியோஸ் பாக்கணும்னா சௌபிக் ரைடர் சேனல்ல போய் பாருங்க, நல்லா வீடியோஸ் பண்ணிட்டு இருக்காரு. கீழே வேணா லிங்க் போடுறேன், மறந்துட்டேன்னா சௌபிக் ப்ரோ கீழே கமெண்ட் பண்ணிருங்க. ஷவுட் அவுட்னு சொல்லும் போது நாகத்துக்கு வருது. இந்த வீடியோட ஷவுட் அவுட் யாருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சபரிஷ் சந்திரசேகரன், வைசகா, கலிஸ்டோ கரன். ஃப்ரெண்ட்ஸ், உங்ககிட்ட பெருசா ஒண்ணு நான் எதிர்பார்க்கல. லைக் பண்ணி கமெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்படி இந்த வீடியோக்கு ஒரு 6000 லைக்கும் 500 கமெண்ட்டையும் போட்டுருங்க. என்னடாவே ஏத்திட்டே போறான்னு பாக்குறீங்களா? ஃப்ரெண்ட்ஸ், இந்த செலிபிரிட்டி மாதிரி என்னால காசெல்லாம் செலவு பண்ணி வியூ சேர்த்த முடியாது. நீங்க ஒவ்வொரு ஆளும் போடுற பொண்ணான லைக் கமெண்ட் சப்ஸ்கிரிப்ஷனால தான் என்னால வாழ முடியும். சோ மறக்காம பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பேக் டு த கான்டெக்ஸ்ட். இன்னும் 2-3 பேர் வந்து சூப்பரா பதில் சொல்லியிருந்தாங்க. கிங் இஸ் ஆல்பா மேல், டசன்ட் கேர் அபவுட் கிங் இஸ் சிக்மா மேல். சிக்மா என்றால் கிரீக் லெட்டர், மேல் என்றால் ஆண், சிக்மா மேல் என்றால் கிரீக் ஆண். என்ன ஒரு புத்திசாலித்தனம். சிக்மா என்றால் கிரீக் லெட்டர் கிடையாது, கிரீக் வேர்டு. மேல்னா ஆண் எங்களுக்கு தெரியாது. வேறு என்னை பத்தி உனக்கு தெரியாது. இன்னும் கொஞ்சம் பேர் டெக்னிக்கலா டிஃபைன் பண்ணிருந்தாங்க. A non-aggressive introvert who takes responsibilities and take care of their own thing, doing his work and going on his own way. இந்த மாதிரி பல பேர் டெக்னிக்கலா ரிப்ளை பண்ணிருந்தால ஏன் கண்ணு எந்த பக்கம் போகுதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நார்மல் வித் ஜீரோ சோஷியல் ஸ்கில்ஸ். இல்லடா, 32 வயசு ஆகுது, இது வரைக்கும் ஒன்னும் பண்ணல. நாட் ஒபேயிங் அதர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் அண்ட் டூயிங் லைக் எ புளுத்தி. பூ வைத்து மறைப்பதாக இருக்குமோ? ஃப்ரெண்ட்ஸ், நீங்க அதை பாத்தீங்களா? நான் எதை சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும். லைகர் சாலா கிராஸ் பீட்ரா. இப்ப அந்த படத்துக்கு என்ன பிரச்சனை சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த ப்ரொடியூசர் நினைச்ச அளவுக்கு அந்த படத்துக்கு எக்ஸ்பெக்டேஷன் கிடையாது. சோ இந்த மாதிரி எல்லாம் போஸ்டர் விட்டு கன்னி பெண்கள் மனசை வந்து கன்ஃபியூஸ் பண்ண பாக்குறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், முக்கியமா டோலிஸ், உங்களை யாரும் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது, நான் தான் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணும். ஏதாவது கன்ஃபியூஷன் எங்கிட்ட கேளுங்க. டோன்ட் கோ பிஹைண்ட் அர்ஜுன் ரெட்டிஸ். ஓகே, பேக் டு த கான்டெக்ஸ்ட். வீடியோல கான்டெக்ஸ்ட் விட அவுட் ஆஃப் த கான்டெக்ஸ்ட் அதிகமா இருக்குது. இன்ஸ்டாகிராம்ல பல பேர் அவங்களோட ஒப்பீனியன் சொல்லி வந்து ஐ எம் நாட் சாட்டிஸ்ஃபைட் வித் இட். அதனால நம்ம பையன் கூகுள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இருக்கேன். 7 ட்ரைட்ஸ் ஆஃப் சிக்மா மேல், ஹி டசன்ட் கன்ஃபார்ம்ஸ் டு சொசைட்டி ஸ்டாண்டர்ட். இந்த நாடு சொல்ற மாதிரி எல்லாம் வாழ்க்கையை அமைச்சுக்க மாட்டான். இஸ் அ செல்ஃப் சஃபிஷியன்ட் அண்ட் இண்டிபெண்ட். அவனுக்கு தேவையானது அவங்கிட்டே இருக்கும், ஒரு இண்டிபெண்டான மனிதன். ஹி டசன்ட் நீட் அ சோஷியல் சர்க்கிள் டு த்ரைவ். அவனுக்கு வந்து சுத்தி நிறைய ஆட்கள் தேவைப்படாது. ஹி இஸ் அன் அடாப்டபிள் அண்ட் கன்னிங். அவன் புளுத்தியா இருப்பான், எல்லாத்துக்கும் ஈஸியா அடாப்ட் ஆயிக்குவான். ஹி பிரியாரிட்டைஸ் ஹிஸ் வாண்ட்ஸ் அண்ட் நீட்ஸ். அவனுக்கு எது வேணும் எது தேவைன்னு அவனுக்கு தெரியும். ஹி லவ்ஸ் டு பி அலோன். அவருக்கு தனிமைனா பிடிக்கும். ஹி டசன்ட் நீட் அட்டென்ஷன். அவருக்கு அட்டென்ஷன் தேவையே கிடையாது. இந்த 7 கேட்டகரியும் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது ஐ அம் சிக்மா மேல். என்ன நீ சரி, உன்னால ஒரு சின்ன பிரச்சனையே தாங்க முடியல, நீ எல்லாம் சிக்மா மேலாடா. ஃப்ரெண்ட்ஸ், நான் சிக்மா மேல் தான், நம்புங்க ஃப்ரெண்ட்ஸ்.
ஃப்ரெண்ட்ஸ், இந்த தியரியை விட வீடியோவை பார்த்தா ஈஸியாக புரியும் நினைக்கிறேன். அதனால் யூடியூபில் போய் ரெண்டு மூணு வீடியோஸ் பார்ப்போம். செக் செக் செக். சிக்மா மேல் தமிழ், வை சிக்மா மேல் மோர் அட்ராக்டிவ். ஓ, ஒரு அக்காவே சொல்லியிருக்காங்க, அதில் போய் பார்ப்போம். ஆனால் சிக்மா கேட்டகரியில் இருக்கிறவங்க இந்த சொசைட்டி என்ன சொல்லுது அப்படின்றத கேர் பண்ணிக்க மாட்டாங்க. இந்த சொசைட்டி நம்மளை எப்படி பார்க்கும் அப்படின்றத கேர் பண்ணிக்க மாட்டாங்க. இந்த சொசைட்டி சொல்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தான் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத அவங்க யோசிக்க மாட்டாங்க. அவங்களுக்குன்னு தனியாக ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சுப்பாங்க. அதை மட்டும்தான் அவங்க லைஃப்பில் ஃபாலோ பண்ணுவாங்க. யார் என்ன சொன்னாலும் அவங்களுக்கு அவங்க தான் ராஜா, அதாவது தனிக்காட்டு ராஜா அப்படின்னே சொல்லலாம். ஸோ சிக்மா கேட்டகரி அப்படின்னா சிம்பிளாக சொல்லணும்னா இந்த விஷயம் தான், தனிக்காட்டு ராஜாவாக இருக்கிறவங்க தான் அந்த சிக்மா கேட்டகரி. ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டாங்க, ஆனால் நம்ம ஆல்ரெடி பார்த்ததாக சொல்லியிருக்காங்க. அவங்களும் அதே வெப்சைட்டில் தான் ரிசர்ச் பண்ணியிருப்பாங்க. ரிசர்ச்னு சொல்லும் போது நம்ம மதன் கோரி என்ன ஞாபகத்துக்கு வராரு? சிக்மா மேல் வீடியோ மதன் கோரி போட்டிருக்காரான்னு பார்ப்போம். சிக்ஸ் டைப் ஆஃப் மென்ஸ் வீடியோ போட்ட மதன் கோரி சிக்மா மேல்னு ஒரு வீடியோ போடல. சுமார் 1821 வீடியோ போட்டிருக்கீங்க, சிக்மா மேல் சம்மந்தமாக ஒரு வீடியோ போடல. மதன் கோரி ப்ரோ, யூ ஃபெயில்டு மீ ப்ரோ, டோட்டலி டிசப்பாயிண்டட். இது ஒரு சிக்மா மேல இருக்கிறதுக்கான தகுதி. ஆயிரம் பேர் வாழ்க்கை முடியும். இதில் எந்த கிராமர் மிஸ்டேக் இருக்கலாம், பட் திஸ் இஸ் ட்ரூ. ஃப்ரெண்ட்ஸ், எவன் என்ன சொன்னாலும் ஃபாலோ யுவர் ட்ரீம்ஸ். ஏன்னா இது உங்கள் வாழ்க்கை, நீங்கள் தான் வாழணும். அதுக்கு யாரை வேணால் போடலாம், எவனை வேணால் கொள்ளலாம். நம்ம வாழணும், செம்மையாக வாழ்ந்தாண்டான்ற மாதிரி வாழணும். நான் வந்து ஒரு தவறு பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து எப்போ வந்துச்சு அப்படின்னா, மசர்கௌரி என்னோட ஃபேன்ஸ் வந்து கமெண்ட்ல நிறைய பேர் திட்டாங்க, இன்பாக்ஸ்ல வந்துருந்தாங்க. அப்போ தான் வந்து எனக்கு தோணுச்சு தவறு பண்ணிட்டோம், அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை வந்து இவங்கெல்லாம் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு. உங்களை பத்தி தெரியாம நீங்க அடிச்சதை யாருல பறக்க விட்டுருவீங்கன்னு கூட தெரியாம உங்க பொண்ணு உங்களை லவ் பண்றேன்னு சொல்லுது. ஓகே சொல்லுங்க. நாட்டுப்பட்ட வச்சு என்னங்க பண்ண முடியும்? டோலி இருந்தாலும் ஏதாச்சும் பண்ணலாம். அப்படி மட்டும் யோசிக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் காதல சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி ஒரு யூடியூபர் யூத்ஸ் எல்லாம் மிஸ்லீட் பண்றாருன்னு நியூஸ் போட்டிருக்காங்க, நம்மளே அந்த நியூஸ்ல வர வச்சிடாதீங்க. இந்த சிக்மா மேல் வீடியோ எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பெருசாவே போயிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு எல்லாத்துக்கு முன்னாடி உங்களுக்கு சிக்மா மேல் என்ன இப்போ வரைக்கும் புரிஞ்சிருக்காது கண்டிப்பா, அதனால நான் ஒரு வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். உண்மையான ஒரு சிக்மா மேல் யாருன்னு இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கே தெரிஞ்சிடும். என்னங்க நீங்க திருப்பி மிரட்டி விட்டுருங்க. உங்க தள்ளி நிக்கோங்க, கொஞ்சம் தள்ளி நிக்கலாம்ல. இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், நாகராஜ சோழன் தான் ஒரு உண்மையான சிக்மா மேல். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், நான் சிக்மா மேல் ஆகலாம் தான் பார்க்குறேன், பட் அதில் ப்ராப்ளம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம யூடியூப்ல வந்து ஒரு பெரிய சிக்மா மேல் சொல்லணும்னா யார் சொல்லலாம்னா, டிடிஎஃப் அண்ணா சொல்லலாம், மதனோபி எல்லாம் சொல்லலாம். பட் அவங்கள மாதிரி இருக்கணும்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்கு. கேஸ் வாங்குற அளவுக்கு நம்மகிட்ட காசும் இல்லை, தெம்பும் இல்லை. ரெண்டாவது, நம்ம வீடியோவை பார்க்கறதுக்கு பெரிய ஆடியன்ஸும் இல்லை. ஸோ இப்போதைக்கு கொஞ்ச நாள் மனுஷங்களோட மனுஷங்களாக வந்துட்டு நல்ல சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் அதிகமானதுக்கப்புறம் ஒரு சிக்மா மேலே மாறலான்ட்டு ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். வரட்டா?